இன்றைக்கு வந்து தரம் 11 நான்காவது அழகான அலைகள் அவற்றினுடைய பயன்பாடுகளை பற்றியும் பார்க்கலாம். நான் இம்ரான். அலைகள் என்றால் என்ன? முதலாவது வந்து கான்செப்டில் வந்து அலை என்றால் என்ன என்ற ஒரு கான்செப்ட் வந்து வரணும். வெற்றிடத்தினூடாக அல்லது வந்து ஒரு ஊடகத்தினூடாக ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம்தான் அலை என்று சொல்லி அதுக்குரிய வரைவிறக்கணத்தை நாங்கள் கொடுக்கலாம். ஒரு வெற்றிடத்தினூடாக அது ஏற்படணும் அல்லது ஒரு ஊடகத்தினூடாக அது ஏற்படும் போதுதான் அதனுடைய பெயர் அலை என்று அழைக்கப்படும். அதுல வந்து அந்த அலைகள்ல வந்து முதலாவது வந்து எதுக்கு வந்து ஊடகம் அவசியமோ அந்த அலைகள் தான் பொறிமுறை அலைகள். ஆகவே பொறிமுறை அலைகளுக்கு கட்டாயம் என்ன? ஊடகங்கள் அவசியம். இந்த பொறிமுறை அலைகளை தான் நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று குறுக்கலைகள், அடுத்தது நெட்டாங்கு அலைகள். குறுக்கலைகள் என்றால் என்ன? அதாவது இந்த ஊடக துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தாக ஒரு அலை அசையுமாயின் அந்த அலைகள் வந்து குறுக்கலைகள் என்றும், ஊடக திசையிலேயே ஒரு அலை அசையுமாயின் அது வந்து நெட்டாங்கு அலைகள் என்றும் அழைக்கப்படும். உதாரணமாக வந்து என்கிட்ட சிலிங்கின் ஒன்று காணப்படுது, அதாவது ஸ்பிரிங் சொல்லுவோம், அது காணப்படுது. அந்த சிலிங்கை வச்சு நான் ரெண்டு அலைகளையும் உருவாக்க முடியும். இது என்னுடைய ஊடக திசைக்கு செங்குத்தான திசை. இந்த திசையில ஊடக, அதாவது ஊடக துணிக்கைகள் அசையுது. நான் அந்த சிலிங்கை இப்படி இப்படி மேலும் கீழுமாக அசைக்கும் போதோ அது மேலும் கீழுமாக இந்த ஊடக துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தாக என்ன செய்யும்? அசைந்து செல்லும். ஆகவே அது வந்து குறுக்கலைகள். ஊடக துணிக்கைகள் இந்த திசையில அசையுது, நான் அந்த சிலிங்கை இப்படி அசைக்கிறேன், முன்னுக்கும் பின்னுக்கும் மாறிட்டு வரும் இல்லையா, நெருக்கலும் இதாக்கலும் அங்கே உண்டாக்கப்படும். ஆகவே அது வந்து என்ன? நெட்ட அங்கலைகள். ஆகவே இங்க என்ன என்ன பார்க்கலாம் நாங்க? குறுக்கலைகள் ஏற்படும் போது அங்கே வந்து முடி தாலி போன்றவை அங்கே ஏற்படும் இல்லையா, அதே போன்று நெட்டாங்கலைகள் உருவாக்கப்படும் போது என்னண்டா அங்கே வந்து ஐதாக்கள் நெருக்கலும் ஏற்படும். உதாரணமாக என்ன செய்யறோம்டா, பொதுவான ஒரு இது சொன்னோம்டா, நாங்க வந்து சிலங்கி அசைக்கிறது செல்லும். அடுத்து வந்து நாங்க பேசுறது வந்து ஒரு நெட்டாங்கலைனோட நாங்க பேசுறோம். எப்படி நாங்க இங்க பேசுறது வந்து கிட்டரிக்கிற துணிக்கைகளை அப்படி ஐதாக்கி அங்க நெருக்கி ஐதாக்கி அதன் மூலமாக ஒருத்தருக்கு சென்றடையுது. ஆகவே அது வந்து அங்கே நெருக்கல் ஐதாக்கள் மூலமாக சென்றடைகிறது. இதுதான் வந்து பொதுவாக வந்து இங்கே பொறிமுறை அலைகளாக இருந்தாலும் சரி, பொறிமுறை அலைகள்ல குறுக்கலைகள் நெட்டாங்க அலைகளுக்கான வரைவிலக்கணம். அடுத்தபடி என்ன நாங்க பார்க்கணும், இந்த குறுக்கலைகள்ல வந்து இதுதான் வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஒரு குறுக்கலைகளுடைய இடப்பெயர்ச்சி நேர வரைவுகளை வந்து முதலாவது என்ன, ஒரு அலை ஒன்று இங்கிருந்து இடப்பெயர்ச்சி அடையுது, அது ஒரு உச்ச இடப்பெயர்ச்சி அடையும் போதோ அதுதான் நாங்க என்ன செய்வோம் அங்க அது முடியன்னு சொல்லுவோம். அந்த முடி, அதாவது அந்த சமாந்தர நேர்கோட்டுல இருந்து அந்த உச்ச இடப்பெயர்ச்சி அடையிற அந்த முடிக்கும் அந்த சமாந்தர அந்த நேர்கோட்டுக்கு இடையிலான அந்த தூரம் தான் என்ன சொல்லுவோம், வீச்சம் சொல்லுவோம். அதே போன்று ஒரு அலைய முழுவதுமாக ஒரு அலை வரும்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லலாம், என்ன சொல்லியலும் இந்த இடத்திலிருந்து இந்த இடம் ஒரு அலை, அதே போன்று இங்கிருந்து இங்க செல்லும். இதே போன்றுதான் அடுத்தது வந்து அலை நீளம். அலை நீளம் என்றால் என்ன? அலை நீளம்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து அலை நீளத்துக்கு நாங்க ஒரு இலகுவான ஒரு இது செல்றதா இருந்தா ஒரு முடிக்கும் அடுத்த முடிக்கும் இடைப்பட்ட தூரத்தை நாங்க என்ன சொல்லலாம், அலை நீளம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு தாலிக்கும் அடுத்த தாலிக்கும் இடைப்பட்ட தூரத்தை நாங்க என்ன சொல்லலாம், அலை நீளம்னு சொல்லலாம். ஆனா இதற்கு வந்து இந்த அலை நீளத்துக்கு வந்து பொதுவான ஒரு சரியான ஒரு வரைவிலக்கணம் நான் கொடுக்கறதாக இருந்தா என்ன சொல்லுண்டா, அலை இயக்கத்துல பங்குபற்றக்கூடிய ஒரு துணிக்கையிலிருந்து அதே இயக்க நிலையில் இருக்கும் மிக கிட்டிய மற்ற துணிக்கைகளுக்கு உள்ள தூரம். அலை இயக்கத்துல பங்குபற்ற ஒரு துணிக்கையிலிருந்து அதுக்கு மிக கிட்டிய அதே இயக்கத்துல பங்குபற்ற மிக கிட்டிய தூரத்துலண்டா அடுத்த முடிக்கும் இடைப்பட்டதுல லம்டா, அதாவது அலை நீளம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிடும். அதான் அடுத்த விஷயம் தான் வந்து என்னென்னா, நாங்கள் இப்போ மறந்த ஒரு விடயம் தான் குறுக்கலைகளுக்கும் நெட்டாங்கலைகளுக்கும் இடையிலான வித்தியாசம். குறுக்கலைகள் நெட்டாங்கலைகளுக்கான வித்தியாசத்தை டிவைட் பண்ணி அதை செல்ல செல்ல எப்படி செல்லும், குறுக்கலைகள் வந்து என்ன செய்யும், அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் இயங்கும். நெட்டாங்கலைகள் அலை செல்லும் திசை வழியே இயங்கும். அதே போன்று குறுக்கலைகளில் வந்து என்ன ஏற்படும், தாடி முடி தாலி ஆகியவை
ஏற்படும். அதே போன்று நெட்டாங்கலைகள் என்ன ஏற்படும், ஐதாக்களும் நெருக்கல்களும் ஏற்படும். அதே போன்று குறுக்கலைகள் திண்ம மேற்பரப்பின் மீதும் திரவ மேற்பரப்பின் மீதும் செல்லும். ஆனால் நெட்டாங்கலைகள் திண்மம் திரவம் வாயு போன்ற மேற்பரப்புகள் உண்டாக செல்லக்கூடியவை. ஆகவே இதுதான் குறுக்கலைகள் நெட்டாங்கலைகளிலான வித்தியாசம். அவை நாங்கள் இப்ப லெம்டா பார்த்தோம். லெம்டா என்ன, அலை நீளம். அடுத்ததுதான் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் எழுதுற ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம்டா என்ன, ஒரு துணிக்கை ஒரு பூரண அலைவை ஆட்டுவதற்கு எடுக்கக்கூடிய காலம் தான் ஆவர்த்தன காலம். எடுக்கக்கூடிய நேரம் அல்லது காலம், ஒரு துணிக்கை ஒரு பூரண அலைவு ஒரு பூரண அலைவை ஆட்டுவதற்கு எடுக்கக்கூடிய காலம் அல்லது நேரம் ஆவர்த்தன காலம் சொல்லலாம். அல்லது நாங்க என்ன சொல்லும், இன்னொரு வரை விளக்கணம் சொல்லா, ஒரு ஒரு அலை அதன் அலை நீளத்துக்கு சமனான தூரத்திற்கு செல்வதற்கு எடுக்கும் நேரம் ஆவர்த்தன காலத்துக்கு என்ன சமமாகும். ஒரு அலை அதனுடைய அலை நீளத்திற்கு சமனான தூரத்துக்கு செல்லும் போது அதுக்கு எடுக்கிற நேரம் வந்து அதனுடைய ஆவர்த்தன காலத்திற்கு சமனாகும். அடுத்தது நாங்க பாக்குறோம் ஆவர்த்தன காலத்தை நாங்க என்ன சொல்றோம், டிஎன்னு சொல்லி குறிப்போம். அது பயவாரதான். அடுத்ததுதான் வந்து நாங்க மீடிரன் பார்ப்போம். மீடிரன் பாக்குறதுக்கு முதல் மீடிரனுக்கும் ஆவர்த்தன காலத்துக்கு முடியலாம் தொடர்பு இருக்கு. என்ன மீடிரன் ஈக்குவல் வர்ணோவட்டி, அதாவது மீடிரன் சமன் ஒன்றிங்கில் ஆவர்த்தன காலம். ஒரு துணிக்கை ஓரளவு நேரத்தில் ஆட்டும் அலைவுகளுடைய எண்ணிக்கை தான் என்ன மீடிரன். ஒரு துணிக்கையான சேகம் ஓரளவு நேரத்தில் ஆற்றக்கூடிய, ஓரளவு நேரம்னா ஒரு செகண்ட் எடுக்கலும், அந்த ஓரளவு நேரத்தில் ஆற்றக்கூடிய அலைவுகளினுடைய எண்ணிக்கை தான் வந்து என்ன மீடிரன் செல்லு. சோ இங்க வந்து நாங்க பாத்துட்டோம் அலை நீளம் பாத்துட்டோம், லெம்டா ஆவர்த்தன காலம் டி பாத்துட்டோம், எஃப் அதாவது என்ன மீடிரன் பாத்துட்டோம். மீடிரனுக்குரிய அழகு என்னங்க, ஹர்ட்ஸ். ஹர்ட்ஸ் சொல்ற அழகுனால்தான் மீடிரன் நாங்க என்ன செய்வோம் குறிப்போம் ஹர்ட்ஸ். அத வந்து இதுக்குரிய அழகு செகண்ட் பாக்க செகண்ட் போர்டு இருந்த எங்களுக்கு. லெம்டாண்டா அலை நீளம், ஆகவே அதனுடைய அழகு மீட்டர் போடையிலும். அடுத்ததுதான் வந்து என்ன கதி. கதி என்னண்டா என்ன, பொதுவாகவே வந்து கதை பாக்குற மாதிரி தான் அலை நீளத்துக்கும் பார்க்கும். என்ன ஓர் அலை ஓர் ஆவர்த்தன காலத்தில் அலை நீளத்துக்கு சமனான தூரத்திற்கு செல்கின்றது. ஒரு அலை என்ன செய்து ஒரு ஆவர்த்தன காலத்துல அலை நீளத்திற்கு சமனான தூரத்துக்கு செல்லுமா என்னதன் என்ன அந்த அலையினுடைய கதின்னு செல்லலாம். அப்ப நாங்க வந்து பொதுவாக இங்க வந்து வி சமன் ஆவர்த்தன காலத்துக்கு சமனான தூரத்துக்கு செல்லக்கூடியதுன்னு சொல்லிச்சேன்னா லெம்டா ஓவர் டி. இங்க வந்து நாங்க என்ன செய்யலாம், ஒரு ஆவர்த்தன சமனாக செல்லக்கூடிய அலை நீளம், ஒரு ஆவர்த்தன காலத்துக்கு சமனாக செல்லக்கூடிய அலை நீளம் லம்டா ஓவர் டி கதி சமன். அலை நீளத்தின் கீழ் ஆவர்த்தன காலம். இங்க வந்து இன்னொரு சமன்பாடு இருக்கு எங்களுக்கு, மீடிரன் சமன் ஒன்றின் கீழ் ஆவர்த்தன காலம். இதை நாங்க இன்னொரு முறை எழுதலாம், எப்படி ஆவர்த்தன காலம் சமன் ஒன்றிங்கில் மீடி ரெண்டு எழுதலாம். ஆகவே இங்க இருக்கிற டிக்கு பதிலாக நாங்க ஒன்றிங்கில் எஃப் போட்டோம் சொல்லிச்சுனா வி சமன் லம்டா ஓவர் ஒன்றிங்கில் எஃப். ஆகவே எஃப் மேல வரும் வி சமன் என்ன லெம்டா எஃப் அல்லது எஃப் லெம்டா. இதுதான் வந்து கதியினுடைய சமன்பாடு. வி சமன் எஃப் லெம்டா என்பதுதான் கதியினுடைய சமன்பாடு. ஆகவே விக்கு என்ன எஃப்க்கு என்ன அலகு ஹர்ட்ஸ், அலைநீளத்துக்கு வந்து மீட்டர், ஆனா வேகத்துக்கு வந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். அதுதான் வந்து அங்க கதியினுடைய அழகாக காணப்படும். இங்க வந்து நாங்க இந்த பொறிமுறை அலையை பத்தி படுத்துறோம். அடுத்ததுதான் நாங்க பார்க்க வேண்டியது வந்து மின்காந்த அலைகள். மின்காந்த அலைகள் பொதுவாக வந்து இன்று அதிகமாக மருத்துவத்துறையில பயன்படுத்து அது அதிகமான துறைகள் வந்து நாங்க மின்காந்த அலைகளை என்ன செய்யறோம், எங்களுக்கு தெரியாமல நாங்க நிறைய மின்காந்த அலைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது மின்காந்த அலை. மின்காந்த அலை என்றால் இன்னொரு விஷயம் சொல்லணும், மின்காந்த அலை செலுத்துகைக்கு என்ன ஊடக துணிக்கைகள பங்குபற்றுதல் அவசியம் இல்லை. ஊடக துணிக்கைகள பங்குபற்றுதல் இங்க அவசியம் இல்லை. அதே போன்று மின்காந்த அலைகள் என்னென்ன அலைகள் காணப்படும், இங்க வந்து மின் புலங்களும் காந்த புலங்களும் காணப்படும். அந்த அலைகள் என்ன செய்யும், ஒன்றுக்கொன்று செங்குத்தாகத்தான் அலையும். அப்ப மின் புலங்கள்ற அலைகள் இந்த திசையில போனா அதுக்கு செங்குத்தாக இப்படி திசையில இந்த திசையில வந்து என்ன செய்ய போகுது காந்த அலைகள் போகும். அப்படி அங்கால போயிட்டு எப்படி வரும், அதாவது இந்த திசையில போனா நீங்க ஏலவல் உயர்தரத்துல விஞ்ஞானம் கட்டும் போது அதுல வந்து பிசிக்ஸ்ல நீங்க படிக்க பௌதிகவியல்ல அந்த பிளமிங் இடக்கை விதியை பார்த்து மின்புலம் காந்த புலம் அது செல்லும் திசை என்பன என்ன செய்யும் கணிக்கப்படும். அந்த திசையில் தான் ஒரு மின்புலம் போனா அதுக்கு செங்குத்தாக வந்து காந்தப்புலம் போகுமே இல்லை மின்காந்த அலைகள்ல. ஆக மின்காந்த அலைகள்ல வந்து முதலாவது நாங்க பார்க்க வேண்டியது தான் வந்து
மின்காந்த அலைகளுடைய இயல்புகள் என்னன்னு பார்க்கணும். மின்காந்த அலைகளுடைய இயல்புகள் என்ன? முதலாவது நான் சொல்றேன், செலுத்துகைக்கு ஊடகம் அவசியம் இல்லை. ஒரு ஊடகத்தின் ஊடாக தான் போகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி என்னுடைய வேகம் எல்லாம் மூன்று தர வழியில என்ன செய்யறேன், சாரி வெற்றிடத்துல வேகம் என்ன, மூன்று தர 10^8 ms-1. அதாவது மின்காந்த அலையுடைய வேகம் வெற்றிடத்துல வந்து 3×10^8 ms-1. இந்த வேகம் மாறாது மின்காந்த அலைகள் வந்து, அதனுடைய வேகம் அதான் தான் காணப்பட போகுது. அதே மூணு என்ன, புற மின் காந்த புலங்களால் அது என்ன செய்யாது, பாதிக்கப்படாது. புறத்துல காணப்படுகின்ற மின்னோ காந்த புலங்களாலேயோ இதனுடைய இதுல வந்து பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்பதுதான் மின்காந்த அலைகளுடைய இயல்புகள். அடுத்தது வந்து மின்காந்த திருசியங்கள், அதாவது மின்காந்த அலைகள் இல்ல என்னென்ன அலை வகைகள் காணப்படுதுன்னு சொல்லலாம். நாங்க வந்து மீடிரன் கூடுனத்திலிருந்து குறைஞ்சதுக்கு வரும், மீடிரன் கூடுன அலைகள்ல இருந்து குறைந்த அலைகள் நோக்கி வரும். மீடிரன் கூடின அலைகள்டா, மின்காந்த அலைகள்ல மீடிரன் அதிகமான அலை எது, கேமா கதிர்கள். கேமா கதிர்களை பத்தி பொதுவா கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர், சிலர் கேள்விப்படாம இருப்பீங்க. கேமா கதிர்கள் வந்து பொதுவா என்ன, எந்த அலகுல கேமான்னு சொல்ற இந்த அலகுல என்ன செய்யும், இவ்வாறான முறையில கேமா கதிர்கள் குறித்து காட்டப்படும். இதுதான் வந்து மீடிரன் மிகவும் அதிகமான அலைகளாக காணப்படுது. பொதுவா வந்து இந்த கேமா கலைகள், கேமா கதிர்கள் எந்த அளவு இது வந்து மீடிரன் ஊடுருவக்கூடியதுன்னு சொல்லிச்சேன்னா, கொங்குரீட்டு தூங்கலை கூட, கொங்குரீட்டுகளை கூட, அதே போன்று உருக்கு தகடுகளை கூட ஊடுருவி செல்லக்கூடியதுதான் கேம். ஆகவே நிச்சயமாக என்ன செய்யும், மனிதனுக்கு, மனித விலங்குகளுக்கு, தாவரங்களாக இருந்தாலும் செய்யும் பாதிப்பை வந்து இது அதனோட உடம்பினுடா செல்லும் போது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது கேமா கதிர்கள், மீடிரன் கூடிய அலைகள். அதே போன்று கேமா கதிர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லிச்சேன்னா, இந்த காலங்கள்ல வந்து நல்ல விடயங்கள், அதாவது புற்றுநோய்களை அழிப்பதற்காகவும் என்ன செய்யறாங்க, இதை பயன்படுத்துறாங்க. அதே போன்று உணவுகள் அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த பாத்திரங்களையா இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களா இருந்தாலும் சரி, கிருமி அழிப்பதற்காகவும் என்ன செய்யறாங்க, கேமா கதிர்களை பயன்படுத்துறாங்க. இதுதான் கேமா கதிர்களுடைய பயன்கள். புற்றுநோய் கலங்கள் அழிப்பதற்காக பயன்படுத்துறாங்க. சில நேரங்கள்ல நம்மளோட சாதாரண கலங்கள்ல கேமா கதிர்கள் செலுத்தும் போது புற்றுநோய் கலங்களாக அது மாற்றமடையவும் இருக்கும். ஏன்னா மீடியன் கூடிய அலைகள் அது. அதே அடுத்த அலைகள் தான் வந்து எக்ஸ்ரே. எக்ஸ்ரே செல்லக்குள்ளே எங்களுக்கு என்ன, எங்களுடைய கதிரியக்க அந்த படம் தானே போகுது, ஒரு எக்ஸ்ரே படம். அதாவது என்ன, பொதுவாக வந்து எண்பு முறிவுகள் அல்லது உள்ள அங்கங்கள்ல காணப்படுகின்ற ஏதாவது பிரச்சனைகளை பார்ப்பதற்காக என்ன செய்வோம் நாங்க, எக்ஸ்ரே கதிர் படங்களை நாங்க எடுப்போம். எக்ஸ்ரே கதிர் படங்கள் வந்து என்ன செய்யலாம், சில நேரம் எக்ஸ்ரே கதிர்படங்கள் அதிகமாக நாங்க ஒருத்தருக்கு எடுக்கும் போது என்ன செய்யலாம், புற்றுநோய்களும் அவருக்கு ஏற்படலாம். ஏன், எக்ஸ்ரேயும் கேமா கதிர்களுக்கு அடுத்ததாக மீடிரன் கூடி, கேமா கதிர்கள் அடுத்ததாக மீடிரன் கூடிய கதிர்கள். சோ அது வந்து மீடிரன் அதிகமாக காணப்படும். ஆகவே சாதாரண கலங்கள்ல சென்று அங்கே வந்து என்ன செய்யல, புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையும் காணப்படும். எக்ஸ்ரேயும் அதாவது எக்ஸ்ரே கதிர்களும் வந்து எக்ஸ் கதிர்களும் வந்து அந்த பாதிப்பை, புற்றுநோய் பாதிப்பை ஏற்படுத்தியாலும், அதாவது நிழற்படங்கள் எடுப்பதற்காக நாங்க மனிதர்ல காணப்படுகிற நோய் அதாவது எண்பு முறிவு போன்றவற்றில அந்த படங்கள் எடுப்பதற்காக நாங்க எக்ஸ்ரே கதிர்களை பயன்படுத்துறோம். அதே போன்று விமானம் கப்பல்கள்ல செல்லும் போது அந்த பயணிகளோட பொதியில ஏதாவது காணப்படுதான்னு சொல்லி பார்ப்பதற்காக அந்த நாங்க ஒரு நீங்க விமான நிலையத்துக்கு போகும்போது அந்த சில லக்கேஜ் எடுத்து போடுவாங்க, விமான பொதிகள் எடுத்து போடும்போது அது ஒரு இது ரோஹினடா சென்று வரும் இல்லையா, அப்ப அதுல செக் பண்றாங்க, இருக்கான்னு சொல்லி பாக்குறது, எக்ஸ்ரே கதிர் உள்ளுக்கு அனுப்பித்தான் செக் பண்றாங்க. சரி, அடுத்தது பார்க்க பதில் தான் பாக்குறோம் நாங்க அல்ட்ரா வயலட், அதாவது கலியூதா கதிர்கள். கலியூதா கதிர்களை நாங்க பார்த்தோம் சொல்லிச்சேன்னா, பொதுவாக வந்து கலியூதா கதிர்கள் எங்களை கண்ணுக்கு விளங்கக்கூடிய அந்த ஏழு நிறங்கள், அந்த ஊதா நிறத்திற்கு மேலாக காணப்படுற கதிர்கள். ஆகவே என்ன அப்படின்னா, என்ன எக்ஸ்ரே கதிருக்கு அடுத்ததாக காணப்படுகின்ற மீடிரன் கூடிய கதிர் தான் கலியூதா கதிர்கள். அந்த விப்ஜியோரன் செல்ற வானவில் காணப்படுகிற இதற்கு மேலாக, இதற்கு மேலதிகமாக அதாவது ஊதா நிறத்துல தான் அதுவும் காணப்படும். அது வந்து இந்த ஊதா நிறத்துக்கு மேலாக மீடிரன் கூடிய கதிர்கள் தான் கலியூதா கதிர்கள். கலியூதா கதிர்கள் வந்து பொதுவாக என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். பொதுவாக வந்து இந்த கலியூதா கதிர்கள் வந்து மனித உடல் என்ன செய்ய போகுது, விட்டமின் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்பட போகுது. அதே போன்று கிருமிகளை அழிப்பதற்கு மருத்துவமனையில இது பயன்படுத்தப்படுது. அதே போன்று நாங்க என்ன செய்யறோம், நாணயத்தாள்கள் தானே, அந்த நாணய தாள்களை பரிசோதிப்பதற்கும்
இந்த கலியுகதா காலத்துகள் பயன்படுத்தப்படுது. சில நேரங்கள்ல வந்து வெண்ணிற ஆடைகளை வந்து மேலும் வெண்ணிறமாக்குறதுக்கு வந்து அந்த கரைபடுத்த வெண்ணிற ஆடைகளை மேலும் வெண்ணிறமாக்குவதற்கு வந்து சலவைகள்ல வந்து என்ன செய்யறாங்க, இந்த கலியுகதா காலத்துகள் இதை வந்து பயன்படுத்துறாங்க. இதர பிரதிகூலம் என்னன்னு பார்த்தோம் சொல்லிச்சுன்னா, கலியுதா கதிர்கள் வந்து அதிகமாக படும்போது கண்ணில் வெள்ளை படலங்கள் ஏற்படலாம், அதே போல புற்றுநோய்களும் ஏற்படலாம் சில